ஈவினிங் வெல்கம் டு பார்கவி கிச்சன் நம்ம எங்க இருக்கோம்னா மயிலாப்பூர் சவுத் மாடா ஸ்ட்ரீட்ல இருக்கிற மயிலை ஹாட் சிப்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் கடையில இருக்கோம் சோ நம்ம கடை உள்ள போலாம் கடை என்ட்ரன்ஸ்ல ஃப்ரீசர்ல என்னெல்லாம் இருக்கு பாதாம் மில்க் பிஸ்தா மில்க் தென் டிஃபரண்ட் ஜூஸஸ்லாம் இங்க இருக்கு தென் பன்னீர் சோடா டிஜிட்டல் பன்னீர் சோடாலாம் இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீசர்ல இருக்க குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கு கொர்னாட்டோ கசாட்டா தென் வந்து ஆரஞ்சு ஸோ டிஃப்ரெண்ட் இது இருக்கு ஸ்மால் மினி கொர்னாட்டா எல்லாமே இருக்கு நார்மல் பிராண்டட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்கு கப்ஸ் எல்லாமே இருக்கு ஸ்டால் இதில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இவங்களோட பிராண்டடோட தொக்குலாம் நிறைய இருக்கு அவங்க என்னென்னா மாங்காய் தொக்கு கடாரங்காய் தொக்கு வல்லாரை தொக்கு பரண்டை தொக்கு ஸோ எல்லாமே இவங்க வச்சுருக்காங்க இவங்களோட ப்ராடக்ட் இது எல்லாமே ஹோம்மேடு எல்லாமே இதை தவிர வெத்தல் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ மோர் மிளகா தென் மந்தக்காளிக்காய் வெத்தல் காஞ்ச வெத்தல் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே இருக்குது பாவக்காய் வெத்தல் எல்லாமே இருக்குது இதை தவிர வந்து அப்பம் வந்து நெய் அப்பம் ஸ்வீட் அப்பம் இருக்குது இது வந்து தேங்காய் பிஸ்கெட்டு தென் டிஃப்ரெண்ட் ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் சிப்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சிப்ஸ் இருக்குது நேந்திரங்காய் சிப்ஸ் இருக்குது வாழைக்காய் சிப்ஸ் இருக்குது ஸ்வீட் சிப்ஸு தென் வந்து கார சிப்ஸு தென் வந்து இது முக்கியமாக இந்த ட்ரெடிஷ்னல் சிப்ஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்க இது ஸ்நாக்ஸில் என்னென்னலாம் இருக்குன்றது அவங்க சொல்கிறாங்க காரா பூந்தி பொடி ஓமப்பொடி மிக்சர் வெரைட்டிஸ் ஓகே காரா சேவ் ரிப்பன் பகோடா கஜரா தென் இது வேர்க்கடலை மசாலா இது மிளகு தட்டை இது நேந்திரம் காரம் போட்டது இருக்கிறது எல்லாமே சிப்ஸ் தான் அந்த ஈவினிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நேந்திரங்காய் சிப்ஸு இது வாழைக்காய் தென் டொமேட்டோ சிப்ஸு இது மரவள்ளி கிழங்கு தென் கார்ன் வந்து காரம் போட்டது இது வந்து பொட்டேட்டோ லேஸ் மாதிரி இருக்கிறது இது வந்து கார்ன் பாப்பு லாஸ்ட் இருக்கிறது வந்து பாவக்காய் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு நம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட் நம்ம இதை வந்து நல்லா ட்ரை பண்ணலாம் அப்பார்ட் வந்து நீங்க வந்து தனியா வந்து சூக்கேஸ் என்னெல்லாம் வச்சிருக்காங்கன்னா சமோசாஸ் முறுக்கு தென் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் முறுக்கு வச்சிருக்காங்க ரஸ்க்லயே நார்மல் ரெஸ்ட் கேஷுவல் ரெஸ்ட் வச்சிருக்காங்க தென் தட்டை அப்புறம் வந்து பொரி உருண்டை ஸோ ட்ரெடிஷ்னல் பொரி உருண்டை இருக்கு ஸோ இதுலேயே ரஸ்க்லேயே மினி ரஸ் பேபி ரஸ் வச்சுருக்காங்க இது ட்ரெடிஷ்னல் ரவா உருண்டை இதெல்லாம் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் இந்த மிட்டாய் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட் பண்ணணும் அதெல்லாமும் இருக்குங்க சண்டைக்கு வந்து என்னன்னா தேங்காய் போலி பருப்பு போலியும் இருக்குங்க ஸோ பிஸ்கெட்ஸ்லையும் பார்த்தா நிறைய பிஸ்கெட்ஸ் இருக்கு ட்ரெடிஷ்னல் பட்டர் பிஸ்கெட் ஸ்வீட் காரம் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற எல்லாமே இருக்குது பாருங்கள் கேஷ்யூ பிஸ்கெட்ஸு தென் வந்து இது கடலை மிட்டாய் ஸோ இதெல்லாமே இருக்குது பாருங்கள் ஸோ இந்த கடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் இருக்குது நம்ம என்ன நம்ம பசங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ இது அத்தனை ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து ஸ்வீட்ஸாமல் தனி இதில் வச்சுருக்காங்க பாருங்கள் பால்கோவா ஸ்வீட் பேடா தென் மைசூர் பாக்கு ட்ரை ஜாமுன் அப்புறம் மினி ஜாங்கிரி ரசகுல்லா பன்னீர் ஜாமுன் மினி பாதுஷா ஜாங்கிரி ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு தென் வந்து லட்டு எல்லாமே இருக்கு ஸோ ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க லட்டுல டிஃப்ரெண்ட் இது வச்சுருக்காங்க பாருங்க ரவா லட்டு அப்புறம் மாலட்டு தென் ராகி லட்டு கம்பு லட்டு ஸோ அதுக்கப்புறம் பசங்க விரும்பி சாப்பிட்ற சோன் பப்படி வந்து எல்லாமே நல்லா பேக்கடாக இருக்கு அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு இருக்கணும் உருளங்காய் உருண்டைன்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட மறந்த பொருட்கள் இதெல்லாம் இதெல்லாம் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை டிஃப்ரெண்டாக இதை டேஸ்ட் பண்ணலாம் உருண்டையில் டிஃப்ரெண்ட் இது இங்கே இருக்குது நிலக்கடலை உருண்டை எள்ளு உருண்டை இதெல்லாமும் இருக்குது தென் ட்ரெடிஷ்னல் தேன் மிட்டாய் ஸோ வச்சுருக்காங்க இது வந்து நார்மல் பர்ஃபி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது தென் அதிரசம் அதிரசம்ங்கிறது நம்ம ரொம்ப ரேராக பண்ணுறது பட் நம்ம சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அல்வாலே டிஃப்ரெண்ட் இது இருக்குது திருநெல்வேலி அல்வா அப்புறம் இது வந்து என்ன தூத்துக்குடி அல்வா ஸோ அதுவும் நல்லா பேக்கடாக இருக்குது கோவில்பட்டி எள்ளுருண்டன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க
கோவில்பட்டி ஃப்ரைடு கிராம் கேண்டி, அது கூட நல்லா பேக்கடா இருக்கு. கடையில வந்திருக்கோம். எப்படி அவங்க சிப்ஸ் பண்றாங்கன்றத பார்க்கலாம். அவங்க வந்து நேந்திரங்காய் சிப்ஸ் போட்டிட்டு இருக்காங்க. நல்லா இதுவா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ ஃப்ரெஷ் இங்க இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் சிப்ஸ் அப்பப்போ வந்து பண்ணிட்டு அந்த இதை ட்ரெயில இது பண்ணி பண்றாங்க. நேந்திரங்காய் சிப்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும், பியூரா தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் தான் ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இது பண்ணாங்க. அந்த பண்ணும் போதே அந்த தேங்காய் அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அப்படியே வருது. ஸோ அந்த எசன்ஸ் இது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா பண்ணிட்டு இருக்காங்க. சோத்மாடா ஸ்ட்ரீட் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மலையிலே ஸ்நாக்ஸ் கடை விசிட் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.